பேர் என்ன பண்றீங்க? மக்கி என்ன சாப்பிட்ற? பிடிச்சிருக்கா? நல்லா வறுத்தாச்சு. இது ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு பொடி பண்ண வேண்டியதுதான். பொடி பண்ணிட்டு கருப்பட்டி வெல்லம் சேர்த்து காசு வெல்லம் லேகியத்துக்கு கொட்டணும். இதை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு இது கூட வெல்லம் சேர்த்து உருண்டைய வறுத்திக்கலாம். காயை கல்பம் லேகியம் ரெடி ஆயிடுச்சு. அரைச்சாச்சு. இது கருப்பட்டி பாகு பவுடர்
கருப்பட்டி பாகில் இந்த பொடிச்ச வெல்லத்தை போட்டு பொடிச்ச காயக்கல்பா பவுடர் சேர்க்குறோம். காயக்கல்பா பவுடர் இது நல்லா மிக்ஸ் பண்ணால் அது காயக்கல்பா லேகியம். இது தீபாவளி மட்டும்தான் சாப்பிடணுமா இல்லை எல்லா நேரத்துலேயும் சாப்பிடலாமா? ஒரு டீஸ்பூன் ஓமம், ஒரு டீஸ்பூன் எள், மிளகு மிளகு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், சுக்கு பெருங்காயம் ஒரு பூண்டு, சுக்கு பொடி ஒரு டீஸ்பூன், பத்துப்பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பவுடராக்கி ஒரு டீஸ்பூன் வெள்ளப்பாகல மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டையாக உருட்டிக்கணும். உருண்டை உருட்டிக்கலாம், நான் அப்படியே வச்சுக்கலாம். வெள்ளப்பாக கையெல்லாம் உடச்சி விட்டுட்டுருக்கோம். 3 கப் கடலை பருப்பை குக்கரில் வேக வச்சு மசிச்சு அப்புறம் அடுப்பில் கடாயில் போட்டு கிளம்பி ஆற வச்சு இப்போ அதை உதிரியாக்கி இருக்கோம். இதுக்கு இது சுழியம், சுழியம் இதோட இப்போ ஒத்த தேங்காய் சேர்த்துக்கணும். 1 மூடி தேங்காய் எப்படி ஜெயினி
Diwali legiyam. மகள் இங்க கவனமா இருக்கணும், கையில சுட்டோம். Tell me, tell me, tell me.